என் ஜீவனும் என் பலனுமான ஆண்டவராய் இயேசு கிரிஸுடைய நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஆய் வாழ்வு தரும் வார்த்தைகள் என்ற இந்த நிகழ்ச்சி மூலம் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பானது கண்கள் திறக்கப்பட்டது இன்றைய நாட்களில் நம்முடைய வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்ப்போம் அதாவது யோவான் ஒன்பதாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் ஆண்டவராக இயேசு கிரிசு இந்த பூமியில் வந்து அவர் அந்த ஊழியத்தை செய்கிற அந்த நாளிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை காணாதவர்கள் காணும்படியாக அதாவது பார்க்காமல் இருக்கிற ஒரு மனிதன் உலகத்தை பார்க்கும்படியாகவும் காண்கிறவர்கள் அதாவது பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று ஆண்டவர் அந்த பார்வையை குறித்து அந்த கண்கள் திறக்கப்பட்ட அந்த கண்களை குறித்து அதில் ஆண்டவரை பார்க்காதது போல் இருப்பவர்களுக்காக இருக்கிற அந்த நியாய தீர்ப்பையும் குறித்து இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறார் இந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணியை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற அந்த வேளையிலே அவர் நடந்து போகிற வேளையிலே ஒரு குருடனாகிய ஒரு மனிதனை அவர் காண்கிறார் அந்த மனிதன் பிறவியிலேயே குருடனாக இருந்த மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு வந்த அவருடைய சீடர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க ரவி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவனை செய்த பா இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள் ஏனென்றால் பொதுவாக உலகத்தில் ஒரு மனுஷன் குறையோடு வாழும்போது அவன் ஏதாவது பாவம் செய்திருப்பான் அல்லது அவருடைய முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய விளைவாக இருக்கலாம் என்று மனிதர்கள் எண்ணுவது உண்டு ஆனால் ஒன்று மட்டும் உண்மை இந்த பூமியில் பாரண பாவத்தினுடைய காரணமாகத்தான் நோய் துன்பம் இறப்பு எல்லாம் வந்தது ஆனால் இங்கே நாம் பார்க்கிற அந்த சீடர்களுடைய பார்வையும் அப்படித்தான் இருந்தது ஏதோ பாவத்தின் விளைவாகத்தான் இவன் பிறவிலேயே குருடராக பிறந்து விட்டான் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று நாம் பார்க்கும்போது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் ஆண்டவராய் இயேசு சொல்கிறாரு இது அவன் செய்த பாவம் இல்லை இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் இல்லை ஆனால் தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாகத்தான் இந்த மனசேன் தேவனுக்கு ஒரு சாட்சியாக இந்த மனிதன் குருடனாக இந்த பூமியிலே பிறந்திருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார் சொல்லிட்டு சொல்கிறாரு நான் உலகத்தில் இருக்கும் போது உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் நான் உலகத்தில் இருக்கிற இந்த வேலைகளிலே உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு நான் ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர் ஆய இயேசு கிறிஸ்து அந்த சிறுகள்ட சொன்னார் பின்பு அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் தரையிலே துப்பி சேர் உண்டாக்கி அந்த சேரை எடுத்து அதாவது அந்த சேற்றை எடுத்து அவனுடைய கண்களிலே பூசி நீ போய் சிலோவாம் குளத்திலே போய் கழுவு அப்பொழுது நீ பார்வையடைவா என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த குருடனை பார்த்து சொன்னார் அவர் சொல்கிற வேளையில் அவருடைய சீடர்களும் அவரோடு கூட இருக்கிறார்கள் அந்தபடியாகவே அவனும் இவர் என்ன ஒரு ம உமிழ்நீரை உமிழ்ந்து மண்ணை குழைத்து கண்களை வைத்து சிலோவாம் குளத்தில் போய் கழுவுன்னு சொல்லி சொன்னால் அது கழுவுன உடனே எப்படி எனக்கு கண்பார்வை கிடைக்கும் என்று ஒரு அவிசுவாசமான சிந்தை அவனுக்குள்ளாக வரவில்லை ஆனால் அவன் என்ன செய்கிறான் அவன் விசுவசிக்கிறான் என்ன விசுவசிக்கிறான் இவர் சொல்கிற இந்த காரியம் நடக்கும் என்ற ஒரு சிந்தையோடு கூட ஒரு விசுவாச வாஞ்சியோடு கூட அவன் என்ன செய்கிறான் என்றால் போய் அந்த சிலோவாம் குளத்தில் போய் அவன் கண்களை கழுவும்போது அவன் பார்வை அடைந்தவனாக மாறுகிறான் அவன் பார்வை அடைந்தவனாக மாறினவுடனே அங்கே இருக்கிற சிலர் அவனை பார்க்கும்போது இவன் ஒரு பிறவி குருடனாகவே இருந்தான் அல்லவா இவன் எப்படி பார்வை பெற்றான் ஒருவேளை இவனை அவனை போல வேறு யாரா யாராவது ஆளாக இவன் இருக்கலாமா என்ற ஒரு எண்ணம் ஒரு சிலருக்கு அவனை பார்க்கும்போது தோன்றியது உடனே அவர்களில் சிலர் அவங்கள அவனை பார்த்து கேட்குறாங்க நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த இந்த கண் பார்வை எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பொழுது அவன் சொல்லுகிறான் இப்படி ஏசி என்ற ஒருவர் வந்தார் அவர் உமிழ்நீரை துப்பி மண்ணை எடுத்து சேருண்டாக்கி என் கண்களிலே வைத்து பூசி சிலோவாம் குளத்தில் போய் நீ கழிவு என்று சொன்னார் அந்தபடி நான் கழுவினது நிமித்தம் எனக்கு பார்வை உண்டாயிற்று என்று அந்த காரியத்தை அவர்களிடத்துலேயே சொல்லுகிறான் அப்போ சொல்லும்போது அப்போ அவங்க திருப்பியும் கேட்பாங்க நீ எப்படி இந்த பார்வையை பெற்ற அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏதோ ஒரு சேர உண்டாக்கி கண்ணில் வைத்தால் இப்படி பார்வை வரும் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை அப்பொழுது அவர்கள் உனக்கு அந்த பார்வையை உண்டாக்கும்படியான அந்த காரியத்தை செய்தவர் எங்கே என்று கேட்கும்போது அந்த பார்வை பெற்ற அந்த குருடன் அவன் சொல்லிடுறான் எனக்கு அவரை தெரியாது இந்த சம்பவம் நடந்த நாளும் அது ஒரு ஓய்வு நாளாக இருந்தது அதாவது யூதர்களுடைய ஓய்வு நாள் சனிக்கிழமை அந்த நாளில் அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த காரியமும் செய்யக்கூடாது ஆனால் பாருங்கள் இயேசு அந்த ஓய்வு நாளிலே ஒரு பார்வையற்ற அதுவும் பிறவியிலே பார்வையற்றவனாக இருந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவராய் இயேசு கிரீசு பார்வையை கொடுக்கிறார் அப்போ இந்த காரியங்களை கேட்ட உடனே பரிசேரில் சிலர் அந்த அதாவது குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே அந்த மனுஷனை பார்த்து கேட்குறாங்க கேட்கும்போது அவன் அதே தான் சொல்கிறான் எனக்கு இப்படியாகும் கண் வந்தது பார்வை வந்தது என்று அவன் சொல்லுகிறான் அப்போ சொல்லும்போது அந்த பரிசில் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்தில் இருந்து வந்தவனல்ல என்றார்கள் அதாவது பரிசுகளில் ரெண்டு பிரிவாக பேசுகிறாங்க ஒருவர் சொல்கிறாங்க ஏன்னா ஓய்வுனால கடைப்பிடிக்கலை அவன் உண்மையாகவே தேவரிடத்திலிருந்து வந்த மனுஷன் இந்த மனுஷன் இல்லைன்னு ஒரு ஒரு பகுதியினரும் இன்னொரு பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா வேறு சிலர் பாவியாக இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள் இப்படியே அந்த பரிசெயர்களுக்குள்ளாகவே பிளவு உண்டானது பிளவு உண்டான உடனே மறுபடியும் அவங்ககிட்ட அந்த காரியத்தை கேட்க ஏ நீ ஒழுங்காக சொல் உனக்கு எப்படி இந்த கண் பார்வை வந்தது என்று சொல்லும்போது அவன் அதே காரியத்தை தான் சொல்கிறான் அவங்க நம்பலை உடனே அவனுடைய பெற்றோர்களை அழைத்து கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைக்கு எப்படி இந்த பார்வை வந்தது அவன் பிறவிலேயே குருடனாகவ அல்லவோ இருந்தான் அப்படி குருடனாக இருந்த அந்த மனிதனுக்கு எப்படி பார்வை பெற்று கொண்டான் என்று அவர்கள் மறுப அவனுடைய பெற்றோரிடத்தில் அதாவது கேட்கும்போது அவங்க பெத் அவனை பெற்றவங்க சொல்லுவாங்க இவன் இப்போ சின்ன பிள்ளை கிடையாது வயது வந்தவனாக இருக்கிறான் அவங்ககிட்டே கேளுங்க அவனுக்கு எப்படி பார்வை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் சொல்கிறாங்க அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா இதனால் அவங்களுக்கும் பிரச்சனை வந்துவிட வந்துவிடக்கூடாது என்ற ஒரு பயத்தினால் அவங்க வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏற்கனவே அந்த பரிசுகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏசு இயேசுவை கிரீசு என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள் அதாவது யூதர்கள் ஏற்கனவே ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க எப்படின்னா இயேசுவை கிறிஸ்து கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர் கிறிஸ்து என்று யாராவது சொன்னால் யாராவது சொன்னால் அவர்களை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக தள்ள வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் ஒரு கட்டுப்பாடு விதித்திருந்தார்கள் இன்றைய நாட்களை நாம் பார்க்கிறோம் சில இடங்களில் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நீ சபைக்கு போனால் உனக்கு அதை செய்ய மாட்டோம் இதை செய்ய மாட்டோம் உனக்கு அந்த உரிமை இல்லை இந்த உரிமை இல்லை என்று கட்டுப்பாடு விதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல் இந்த காரியங்கள் அந்த நாளிலும் இருந்தது ஆகவே தான் அவனுடைய பெற்றோர்கள் அவர்களிடம் சொல்கிறார்கள் அவன் வயசு வயசு வந்தவன் தான் சின்ன பையன் கிடையாது நீ அவனிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லும்போது அவன் மறுபடியும் இதே காரியத்தையே சொல்லுகிறான் இப்படி இந்த வாக்குவாதம் நடந்ததினால பிறகு பிற்பாடு பார்க்கும்போது அவன் அந்த இடத்தை விட்டு போகிறான் இந்த சூழ்நிலையிலே அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் நான் தான் உனக்கு சுகத்தை தந்தேன் உடனே அவன் நீர் தேவன் என்று அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனாக ஏற்றுக்கொண்ட இந்த காரியத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த சம்பவம் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார் காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திலே வந்தேன் இங்கே காணாத மனிதன் பார்வை இல்லாத மனிதன் யாருன்னு பார்க்கும்போது இந்த பிறவி குருடன் ஆனால் அவன் என்ன செய்கிறான் பார்வையை பெற்றுக்கொண்டான் ஆனால் பார்வையோடு வாழ்ந்த கண்களோடு வாழ்ந்த பரிசேயர்கள் ஆண்டவரை தேவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் கண்கள் இருந்தும் ஆவிக்குரிய குருடர்களாக இருந்தார்கள் கண்கள் இருந்தும் ஆவிக்குரிய குருடர்களாக இருந்தார்கள் அதாவது தன்னையே பெரிய பக்திமான் என்றும் தன்னையே ஒரு உள்ள மனிதர்கள் என்றும் தன்னைத்தான் அவர்கள் புகழ்ந்து தன்னை நீதி என்று நிரூபிக்கிறவர்களாகவே செயல்பட்டு வந்தார்கள் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் என்ன சொன்னார் காண்கிறவர்கள் குருடராகும்படியாக அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரை மறுதளிக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா ஆவிக்குரிய இருக்கிறார்கள் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதாகவும் ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார் அந்த அடிப்படையில் தான் இந்த வசனத்தை ஆண்டவராக இயேசு கிரீஸு சொன்னார் தேவனுக்கு பிரியமானவர்களே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது ஒரு பிறவிலே இருந்த மனுஷனுக்கு கண்களிலே பார்வை கிடைத்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அவனுக்கு பார்வை கிடைத்தது ஆனால் பாருங்க பார்வை கிடைத்த உடனேயே அவன் இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் அறிந்து கொள்ளவில்லை இங்கே மூன்று விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம் அவனுக்கு அற்புதம் நடந்தது உண்மைதான் முதலாவதாக அவன் பார்க்கிற காரியம் இயேசுவை ஒரு மனிதனாகவே காண்கிறான் இரண்டாவதாக அவன் பார்க்கிற காரியம் இயேசுவை ஒரு தீர்க்கதரிசியாக காண்கிறான் மூன்றாவதாக தான் அவன் இயேசுவை தேவனாகவே காண்கிறான் தேவருக்கு பிரியமானவர்களே முதலாவதாக இயேசுவை அவன் மனிதனாக காண்கிறான் இந்த யோகான் ஒன்பதாவது அதிகாரத்திலே பதினொன்றாவது வசனத்திலே பார்க்கும்போது அவன் அதாவது அந்த பார்வை பெற்ற அந்த குருடன் பிரதித்த பிரதித்திரமாக இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களில் மேல் பூசி நீ போய் சீரோவாம் குளத்திலே கழுவு என்றார் அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான் அதாவது அவனிடத்தில் பரிசுகள் வந்து கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா இயேசு என்ற ஒரு ஒருவர் வந்தார் ஏசு என்ற ஒருவர் வந்தார் அவன் இயேசு என்ற ஒரு மனிதனாகவே அந்த இடத்திலே ஆண்டவரை பார்க்கிறான் தேவனுக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒரு மனிதனை மாதிரி பார்க்குறவங்க அநேகம் இருக்கிறாங்க தேவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ மனதில்லாதவர்களாக இருக்கிறார்கள் அநேக மார்க்கங்களை சார்ந்தவர்கள் இயேசுவை ஒரு புரட்சியாளர் என்று சொல்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பேர் கிறிஸ்தவர்கள் கூட புரட்சியாளர்கள் என்று சொல்கிறத என் காதாலே கேட்கிறேன் பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறவர்கள் கூட கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில் வாழ்கிற அந்த பேர் கிறிஸ்தவர்கள் மனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறார்கள் ஆனால் அந்த மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முதன்மையான இடத்தை தன்னுடைய இதயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்காமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால் இயேசுவை அவன் ஒரு தீர்க்கதரிசியாக காண்கிறான் முதலாவது அவர் ஒரு மனிதராக பார்த்தான் இரண்டாவது அவன் ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்கிறான் இந்த யோவான் ஒன்பது அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்திலே பார்க்கும்போது மறுபடியும் அந்த பரிசீலர்கள் அவனிடத்தில் கேட்கும்போது அவன் சொல்கிறான் மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள் அதற்கு அவன் அவர் தீர்க்கதரிசி என்றான் ரெண்டாவது சொல்கிற காரியம் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி என்றால் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுபவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுபவராகவே அந்த இயேசுவை அவன் நினைத்திருந்தான் அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டவன் வந்தான் பிறவிலே குடனாயிருந்த மனிதன் கண் பார்வை பெற்றுக்கொண்டவன் தான் ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை அவன் என்ன சொல்கிறான் ஆண்டவரை ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்கிறான் இன்றைக்கு அநேகர் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனால் அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று தன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை உள்வாங்கிக் கொண்டு ஆண்டுடைய பிள்ளைகளாக மாற மனதில்லாதவர்களாகவே இருக்கிறார்கள் மூன்றாவது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம் அவன் இயேசுவை தேவனாகவே காண்கிறான் அற்புதத்தை பெற்ற மனிதன் கண் பார்வை பெற்ற மனிதன் முதலாவதனுடைய பார்வை எப்படி இருந்தது இயேசுவை ஒரு மனிதனாக பார்க்கிறான் ரெண்டாவது ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்கிறான் மூன்றாவது தேவனாகவே காண்கிறான் அதாவது யோவான் ஒன்பதாவது அதிகாரத்திலே முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன் கேளுங்க அதாவது அந்த பரிசுகள் அவனை தள்ளி விட்டுட்டு சொன்ன காரியம்தான் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்றார் இயேசு முதல்ல சொன்ன காரியம் அதாவது அவங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவாங்க பரிசீர்கள் அந்த காரியத்தை கேள்விப்பட்டு இயேசு அவனிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார் அதற்கு பிறகு அவன் சொல்கிறான் ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார் அப்போ இதை பார்க்கும்போது இதுவரைக்கும் அவன் தேவன் என்று அவரை விசுவாசிக்கவில்லை ஆனால் நான் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கணும்னா அவர் யார் என்று அந்த கண் பார்வை பெற்ற அந்த மனிதன் ஆண்டவரா ஏசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கிறான் இயேசு அவனை நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய் உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார் உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் பாருங்க இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக அற்புதங்களை செய்கிறார் இந்த கொரோனா காலத்திலும் நாம் ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருப அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார் ஒவ்வொரு நாளும் போசித்து நடத்துகிறார் நம்மை பாதுகாக்கிறார் நமக்கு நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார் ஆயினும் முதலிலே ரெண்டு நிலையில் உள்ள அந்த மனிதனைப் போலவே தேவனாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு விசுவாசமற்ற மனிதர்களாகவே இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவ ஒரு புரட்சியாளராகவும் இயேசுவை ஒரு மனிதராகவும் பார்க்கிறவங்க இன்றைக்கும் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறாங்க அதேவேளை ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறாங்க ஏதோ வார்த்தைகள் சொல்லப்படுகிறது அந்த வார்த்தைகளை ஒரு காதிலே கேட்டு இன்னொரு காதலை விடுறவர்களாக அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்களாக அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறாதவர்களாக அநேகர் இருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவத்துக்காகத்தான் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தார் ஆனால் ஜனங்க எப்படி இருக்கிறாங்க கண்கள் இருந்தும் ஆவிக்குரிய குருடர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மூன்றாவது சொல்லப்பட்ட நிலைதான் அந்த மனிதன் பார்வையடைந்த மனிதன் அவன் தேவனாகவே இயேசுவை பார்க்கிறான் தேவனுக்கு பிரியமானவர்களே நீங்க உங்க வாழ்க்கையில் ஆண்டவரா இயேசு கிரீசுதான் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் உங்களை காப்பாற்றி வருகிறார் உங்களுக்கு அற்புதம் செய்து கொண்டு வருகிறார் என்ற ஒரு உணர்வு இருந்தால் இயேசு என்னோடு என்னுடைய பாவத்துக்காகத்தான் மறித்து அடக்கம் எனப்பட்டு உயிர்த்தார் என்ற ஒரு அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால் நீங்க தேவனை காண்கிறவர்களாக மாறுகிறீர்கள் கண்கள் இருந்தும் நீங்கள் கூடர்களாக அல்லாமல் ஆவிக்குரிய கூடர்களாக அல்லாமல் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஆவிக்குரிய கண்கள் உடையவர்களாக பார்வை உடையவர்களாக நீங்கள் மாறுறீங்க இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆவிக்குரிய குடனாக இயேசுவை மறுதளிக்கிறவர்களாக வாழ்ந்தோம் என்றால் இயேசுவை புறக்கணித்தவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நியாயத்தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கும் அந்த மனிதனுக்கு நியாயத்தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவனுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆகவே தேவனுக்கு பெரிய மாணவர்களே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் நீ அவரை ஒரு மனுஷனாகவோ அவருடைய வார்த்தையை ஒரு தீர்க்கதர்சினி வார்த்தையாகவோ நினைக்காம அவரை தேவனாக பாருங்க தேவனாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை இதுவரைக்கும் நடத்துறது அவர்தான் அந்த ஒரு உணர்வோடு நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக மாற்றமடைகிறீர்கள் ஆண்டவரோடு கூட உட்காரக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் யுகயுகமாய் அவரோடு கூட வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற யாராவது இயேசுவ தேவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவனாக ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களை கண்களை முடிச்சு போமா கர்த்தாவே தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தை மூலம் எங்களோடு கூட பேசினீங்க ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டவங்க உமை தேவனாக ஏற்றுக்கொள்ளணும் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே யோவான் ஒன்றாவதிகாரத்திலே சொல்லப்பட்டபடியாக எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீர்தான் என்று அந்த வேதம் சொல்கிறதாண்டவரை அந்தபடியாக உமை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நீர் ஒளியாக இருக்கிறீர் இது பிரகாசமாக இருக்கிறீர் அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நாண்டவரே விசேஷ விதமாக இந்த கொரோனா காலத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்த நீர் பாதுகாத்து வைரஸுக்கு வில்லைக்கு காத்து அவங்களுடைய தேவைகளையெல்லாம் சந்திங்க அவர்களை ஆசீர்வதிங்க எந்தெந்த தேவைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்தந்த தேவைகளை கர்த்தர் பரத்திலிருந்து சந்திக்கும்படியாக செவிக்கிறோம் உங்களுடைய கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கும்படியாக செவிக்கிறோம் கர்த்தர் அப்படியே செய்வீராக இயேசுவின் மூலம் செவிக்கிறோம் சீருள நல்லப்பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ